와, 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 새기라, 와, 새기라, 와, 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 모두 퍼, 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 아르테, 와, 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 모두 퍼, 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 아르테, 와, 와, 아르테, 와, 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 시, 퍼, 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 아르테, 와, 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 아르테, 와, 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 이런, 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 이런 거 오늘 무슨 일이야? 얘들끼리 우리 எல்லாரையும் புடிச்சிட்டு தள்ளி டைம் இல்ல டைம் இல்ல அடுத்து அடுத்து வா அடுத்து வா டைம் இல்லையா ஆமா சார் டைம் அவங்க ரொம்ப நேரமா அங்க நின்னு போஸ் கொடுத்துறாங்க அவங்க டைம் இருக்கா அவங்க VIP அவங்க எப்ப வரணும்னு நினைக்கறங்களோ அப்ப வருவாங்க எப்ப போகணும்னு நினைக்கறங்களோ அப்ப போவாங்க அவங்க காசு கொடுத்துருக்காங்க அவங்க நிக்கறாங்க நீ வந்து ஃப்ரீ தரிசனம் தானே கிளம்பு போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பொறுமையா பொறுமையா நீ என்ன பேசுறத கேளுங்க பதில் சொல்லுங்க எந்த சாமியாவது காசு அதிகமா கொடுத்தா நீ என்ன நின்னு ரொம்ப நேரமா பாரு ரொம்ப நேரம் வந்து என்ன கும்பிடு காசு இல்லையா வந்து அடுத்த நிமிஷம் செகண்டே கிளம்பிடுன்னு அந்த சாமியா சொன்னது சொல்லியிருக்காது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது சொல்லல கேள்விப்பட்டது இல்ல இல்ல எந்த சாமியாவது எனக்கு நீ காசு அதிகமா கொடுத்து நீ ரொம்ப நேரம் நீ என்ன வேண்டுறீன்னா நான் உனக்கு நிறைய செய்வேன் காசு இல்லாம வர்றவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வேண்டுவாங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியா தான் செய்வேன்னு இந்த சாமியா சொல்லியிருக்கா இல்லையே சொல்லலையே எந்த சாமியை சொல்லியே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே எலெக்ஷன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா ஒரே கல்விலாம் அதே மாதிரி ஒரே கியூ அப்படின்னு கொண்டு வந்தா என்ன அது கஷ்டம் இல்ல அது அது பண்ண முடியாது ஏன்னா அதுல காசு வருது இதுல வரல அப்படி பண்ண முடியாது முடிச்சல சாமி பாத்தியா இல்லையா கிளம்பு 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 போ அடுத்து அடுத்து வா வா வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு நாம் தம்பிகள் கட்சியிலேருந்து மாலியம்மா அவங்க இருந்திருக்காங்க சமீப காலத்தில் அவங்க வந்து கட்சி நடவடிக்கைகள் கட்சி கூட்டங்களில் அவங்கள காணோம் மிஸ் ஆகிட்டாங்க அப்போ என்ன இதுன்னு கேட்டு நிறைய பேர் பேசி பேசியிருந்தாங்க இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்மகிட்ட மனசு விட்டு பேசுகிறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் பல இருக்குது அதை நம்ம ஒன்று ஒன்றா கேட்க போகிறோம் வணக்கம் வணக்கம் அந்த பிசுரே நீ தானே உசுரே நீ தானே அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க அதை கேட்ட உடனே அந்த ஸ்பாட்டில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு முதல்ல அந்த ஆடியோ வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் அனுப்புனார் எக்ஸ் தளத்தில் அனுப்புனார் உடனே நான் வந்து அண்ணாவுக்கு அனுப்பிட்டேன் அந்த சமயத்தில் அண்ணா வந்து பிஸியாக இருந்தார் வெளியூரில் இருந்தார் நான் வந்து சொல்கிறேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவர் பதில் சொல்கிறதுக்குள்ளே என்னோட மனநிலைக்குள்ளே நம்ம எதுவுமே தப்பு பண்ணலையே அண்ணா இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ணதில்லையே கட்சியில் சேர்ந்து இத்தனை வருஷம் நம்ம பயணம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நம்மக்கிட்ட அண்ணா வந்து குரலை கூட உயர்த்தி பேசலையே ஆனால் ஏன் இப்படி பேசியிருக்காரு என்னவா இருக்கும் இது உண்மைதானா பொய்தானான்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ளே ஓடிட்டு தான் இருந்தது கஷ்டமாக தான் இருந்துருச்சு கஷ்டமாக தான் இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப இன்னுமே அது ஆறாத வடுவாக தான் இருக்குது சமீபத்தில் அதை நீங்கள் வந்து ஒரு ஏஐ வாய்ஸ் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திருக்கீங்களா யாராவது சொல்லியிருக்காங்களா அது ஏஐ வாய்ஸ் அப்படின்னு ஏஐ வாய்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க அண்ணன் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து சரி அண்ணன் தானே சொன்னார் உரிமையோட சொல்லியிருப்பாருன்னு நான் மன்னிச்சிருப்பேன் ஆனால் அந்த தம்பிங்கிட்டலாம் சொல்லி நம்ப வைக்கிறாங்களே இது ஏஐ வாய்ஸு அண்ணன் வாய்ஸ்லேருந்து அப்படின்னு என்கிட்டயே வந்து சொல்லி சொல்லி என்ன நம்ப வைக்க முயற்சி பண்ணுறாங்க சரி நானும் ஒரு வேலை ஏஐ வாய்ஸாக கூட இருக்குமோன்ட்டு மனசு தேத்திக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ வந்து அண்ணனே ஒரு இடத்துல சொல்லிட்டாரு நான் வந்து பிசுருன்னு சொல்லுவேன் இல்லை மிசுருன்னு சொல்லுவேன் இல்லை என்ன வேணாலும் சொல்லுவேன் அது ஏன் கட்சி பிரச்சனை இதில் நீ ஏன் தலையிடுற நாங்கள் என்ன வேணாலும் பேசிப்போம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உங்களை இன்னொரு ஸ்டேஜில் குலதெய்வம்லாம் வேற சொல்கிறாங்க இப்போ அவரே ஒத்துக்கிட்டாரு இதுக்கப்புறம் இதை இந்த ஆடியோ விவகாரத்தை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அது பார்த்தோன்னா முதல்ல வந்து அந்த ஆடியோ விவகாரம் வந்து இப்போ பேசினதே இல்லை அது அது வந்து அண்ணன் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அது பேசினது அது வந்து எனக்கு அப்படி சொல்லி மனசை தேத்திக்கிறீங்க அப்படி சொல்லி நான் மனசை தேத்திக்கிறேன் அப்படி தான் சொல்லி இருக்காங்க சரி அப்படி சொல்லும்போது நல்ல விஷயம் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டா இந்த மாதிரி சொல்லி மனசை தேத்திக்கிறது நல்ல விஷயம் இப்போ யாராவது போய் என்னை பத்தி தவறா அண்ணன் கிட்ட சொல்லிருக்கலாம் அப்ப அண்ணன் அந்த சமயத்துல அவங்களை சமாளிக்கிறதுக்கு அப்படியே என் மேல கோபத்துல அப்படி பேசிருக்கலாம் வேணுனே பேசியிருக்க மாட்டாருன்னு நான் மனசை மன ஆறுதலுக்கு பல விஷயங்கள் நம்ம கையாளலாம் அது ஒன்று இது ஒரு ஆதாரம் இது ஒன்று வச்சு நம்ம மனசை தேத்திக்கலாம் ஏதாவது தப்பு செஞ்சுருப்பீங்களா சமீப காலத்தில் திட்டுற அளவுக்கு இல்லை தம்பி இது வரைக்கும் நான் கட்சியில் சேர்ந்ததுலேருந்து எந்த தவறுமே நான் பண்ணதில்லை நான் வந்து யாரோட இடத்தையும் அபகரிக்கணும்னு நான் இருந்ததில்லை அண்ணன் இப்படி பேசியிருக்க வாய்ப்பே இல்லை பேசியிருக்க மாட்டார் ஆனால் அவர் தான் பேசியிருக்காரு நடக்குது சரிங்களா அப்படி நடக்கும்போது யாராச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா எதுக்கு இந்த கட்சி இவ்வளவு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு துன்பப்பட்டு இப்படி இருக்கணுமா கட்சியெலாம் வேணாம் வெளியில் வந்துடும் நம்ம வேறு ஏதாவது கட்சிக்கு போனால் நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க எம்எல்ஏ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க இல்லை உங்கள் வீட்டிலே கூட யாராவது சொல்லியிருப்பாங்களா எதுக்கு இன்னும் இந்த கட்சிக்குள்ளே இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தம்பி ஒன்று ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்களே எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க வேறு கட்சியில் பேசலாமே இந்த கட்சியை விட்டு வெளில வந்துடலாமேன்னு என் குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஆரம்பத்துலலாம் சொல்லியிருக்காங்க
ஆனா நீங்க இந்த கட்சிக்குள்ள இருந்துட்டு ஏதோ ஒரு பொறுப்புக்கு அடி போடுறீங்க, அந்த பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பேசிட்டு கட்சி ஐடி விங்ல இருக்க சில பசங்களே உங்களுக்கு எதிராக கருத்து போடுறாங்களாமே ட்விட்டர் இருந்து எக்ஸ்ல எல்லாம். தம்பி ஒரே வார்த்தையில சொல்றேன், நான் ரொம்ப சிம்பிள். நீங்க வந்த கருப்புக்காரா தானே? தம்பி 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 இங்க நேர்காணல் தம்பி, நான் பாத்தீங்கன்னா அந்த மேடையிலிருந்து பொலிட்டீஷியன்லாம் அரசியல்வாதிகள் பேசிட்டு இப்படி இறங்கி வரும்போது பின்னாடியே அப்படி நாலு பேர் போவாங்க தம்பி. ஆமா, அந்த மாதிரிலாம் எனக்குலாம் பிடிக்காது. நான் அப்படிலாம் யாரையும் வர வேணாம்னு சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ நான் நடந்து போகிறேன்னா அப்படியே எந்திரிச்சாங்கன்னா கூட எனக்கு பிடிக்காது. ஓ, நானும் ஒரு சக மனுஷி, அவங்களும் ஒரு சக மனுஷி, எல்லாருக்கும் வந்து ஒருவேளை அவங்களுக்கு மரியாதை இருந்ததுன்னா அது மனசுக்குள்ளே இருக்கட்டும். ஆனால் உங்கள் கட்சியில் இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் பண்ணுறாங்களே, அதாவது உங்களுக்கு பிடிக்காத மோசமான வேலையை பண்ணுறாங்க. என்ன என்ன பண்ணுறாங்க? இப்படி யாராவது இப்படி வந்தாங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு வர்றது, இப்படிங்கிறது கை கொத்துறது, அதான் சரி வேணும் நீங்க பேசுங்க. நம்ம 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 தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி குறிப்பா பார்த்தோம்னா இந்த அடைமொழி, என்ன கூட ஒரு அடைமொழி வச்சுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடைமொழியே பிடிக்காது அவங்களுக்கு. அடைமொழியே எனக்கு பிடிக்காது. வெறும் தமிழ்னு யாராவது சொன்னாங்க எங்களால வளர முடியல, அவங்கள நீங்க நகத்துங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கு அண்ணன் வந்து, நான் இப்ப கொஞ்ச நாள் இப்ப எடுக்க முடியாது, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் நகர்த்திடுறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இவங்களும் வந்து இன்னும் எவ்வளவு நாள் தானே நாங்க அட்ஜஸ்ட் பண்றதுன்னு சோகத்தோட போயிருக்காங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட பதவி வந்து எப்ப வேணாலும் என்னை விட்டு போகும், அந்த மாதிரி ஒரு பதவி. இப்படி நீங்க இருக்கிறதுக்கு பதில கண்டிப்பா உங்களுக்கு இப்ப மற்ற கட்சியில இருந்துதான் அழைப்பு வந்திருக்குமே, இந்த தாவேக்காளர் தான் கூட வந்திருக்குமே. தாவைக்காலேருந்து வரல தம்பி, அந்த இலைக்கட்சியிலேருந்து உறவினர்கள் மூலமாக வந்து கூப்பிட்டாங்க. மாலியம்மாளுக்கு எதுவும் வேறு கட்சி போகிறதுக்கு ஏதாவது அண்ணன் கூட சொன்னார், எங்கள் சித்தப்பா தான் கிடப்ஸுன்னு போயிருக்கலாமே. இல்லை தம்பி, இந்த கட்சியிலேருந்து தான் மற்ற கட்சியெல்லாம் அடிச்சு அடிச்சு பேசிகிட்டு இருக்கேன். போனேன் அப்புறம் இங்கே இங்கேயும் போயிடும், அங்கேயும் போயிடும். ஆமாம், அது ஒரு வாஸ்தவமான கேள்வி. இருந்தாலும் ஒரு பெண்ணாக வந்து அரசியல் தளத்துக்கு வந்து வேலை செய்கிறதுன்ற உங்களுக்கு மட்டும் சொல்ல, பொதுவாகவே பொதுவாகவே அரசியல் களத்தில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா பல பழிச்சுமைக்கு ஆளாவாங்க. தினப்பொழுதை தாண்டது, இப்போ இது வந்து எல்லா துறை சேர்ந்தவங்களுக்கும் தினப்பொழுதை தாண்டதுன்றதே தடைகளில் தாண்டுற மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல நோக்கத்தோடு அரசியல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். வேறு முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஊடக பத்திரிகை துணை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, என்னோடய ஆராய்ச்சியை நான் இங்கே வந்து சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோடய ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மழை வர வைக்க போகிறேன், மழை வர வைக்க போகிறேன், அது எப்படி வர வைக்க போகிறேன் அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். பொதுவாக மழை எப்படி வர வைப்பாங்க அப்படின்னா, விமானத்தில் வானத்தில் பறந்து போய் மேகத்தில் ஒரு ரசாயன பொடியெல்லாம் தூவாங்க, அப்போ அந்த மாதிரி அது வந்து ரசாயன கலந்து அப்படியே கரைஞ்சி மழையாக பெய்யும். இப்போ நானும் சயின்டிஃபிக்காக தான் போக போகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க, இல்லை நான் வந்து வேறு விதமாக பண்ண போகிறேன், குண்டலினி யோகம் மூலமா மழையை வர வைக்க போகிறேன். இது சாதாரணமான ஒரு சக்தி கிடையாது. ஐம்பூதங்களையும் அடக்கி ஒருவன் தன்னுடைய உடம்பில் அடக்கும் போது அவன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சக்திமானாக மாறுகிறான். அப்போது அந்த சக்தியை ஆற்றலாக பயன்படுத்துகிறான். அதை நான் வந்து இப்போ உதவிக்காக, மக்களுடைய உதவிக்காக மழையாக வர வைக்க போகிறேன். இது வந்து நாளைக்கு வந்து ISRO ரிசர்ச் பண்ணலாம், விண்வெளி ஆராய்ச்சி மையம் கூட ஆராய்ச்சி செய்யக்கூடியது, அந்த அளவில் தான் எங்கள்கிட்ட வந்து இது இருக்க போகுது அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். நிச்சயமாக மழை 100% கன்ஃபார்ம். இது எப்படி வர வைக்க போறோம்னா, மேகங்களுடைய காரணிகளில் மாற்றம், அதே நேரத்தில் மேகங்களை ஊக்கு போட்டு இழுப்போம். எங்கே எங்கே மழை பெய்யுதோ அந்த இடத்துல ஊக்க போட்டு அப்படி இழுத்து இந்த சைடு பெய்ய வைப்போம். அதே மாதிரி மாற்றங்கள் செய்யக்கூடிய அளவுக்கும் சக்திகள் இருக்குது, ஒரே இதில் ரெண்டு சக்திகள் இருக்குது, அந்த மாதிரி நாங்கள் பண்ண வைக்க போகிறோம். இது ப்ரூஃப், 100% ப்ரூஃப். நான் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன், அடுத்த 15 நாளில் மழை வரும்னு, அது டிசம்பர் மாதம். ஆனால் நான் கரெக்டாக சொல்லிட்டேன், கரெக்டாக மழையும் வந்துருச்சு. இது என்னோட ப்ரூஃப் தான், நீங்கள் இப்போ தாராளமாக கேள்வியில் கேட்கலாம். சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் எந்த இடத்துல மழையை வர வைப்பீங்க, ஏதாவது தேதி இருக்கா, டைம் ஏதாவது சொல்லுவீங்களா எங்களுக்கு? இல்லை அது வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல முடியாது, அரசாங்கம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ப வேண்டியது அரசாங்கம். அரசாங்கம் வந்து என்கிட்ட சொல்லணும் எந்த இடத்துல எப்போ எந்த நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யணும் அப்படின்னு. அரசாங்கம் எங்கிட்ட சொன்னாங்கன்னா செஞ்சு காட்டுவேன் நான். அரசாங்கம் எதுக்குங்க சொல்லணும், அரசாங்கம் சொல்லணும். ஏன்னா என்னெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு அரசாங்கம் பதில் சொல்லாது. அப்படியே பதில் சொன்னாலுமே நான் வந்து வளர்ந்து டெவலப் ஆயிடுவேன், எனக்கு எது நடந்தாலும் சாதகம் தானே, அதனால அவங்க மேலே அப்படி சொல்லிக்கிறது. ஆமாம். சரி, இவ்வளோ நல்ல டீட்டெயிலாக பேசுகிறீங்களே, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆமாம், தெரியும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னடா இந்த மாதிரிலாம் சொல்கிறியே, குண்டலினி அது இதுன்னு சொல்கிறியேன்னு.
அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொன்னா புரியாது. நம்மளுடைய சித்தர்கள் அப்பவே 9 மந்திரக்கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 9 மந்திரக்கல்லுக்கும் விலங்குகளோட முத்திரையை கொடுத்துருக்காங்க. சேவல் பறக்கும் சரிங்களா, மாடு சக்தி கொடுக்கும், பாம்பு மறையும், அப்புறம் பன்னி கண்ணில் சுடும், டிராகனு அது வாயிலிருந்து நெருப்பை கக்கும், அந்த மாதிரி 12 or 9 மந்திரக்கல் இருக்கு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. அதெல்லாம் அது மட்டும் இல்லை, ஒரு சாதாரண கத்தியை தூக்கி நின் வாழ்வி சண்டை தான், ஆனால் அவனுக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி சித்தர்கள் தான் அவன் கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியேன்னு சொன்னவனே வரும். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எப்படா ஜாக்கி சானு இதெல்லாம் ஈமான் ஆச்சுன்னா, அப்படிலாம் கிடையாது. இது நிகழ்காலத்துலேயும் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு அந்த வேலை பிஸ்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க, அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போய் பீரோலையும் கதவுலையும் ஒட்டினீங்கன்னா சுவை சுவை சுத்துற மாதிரி உங்களுக்கு சக்தி கிடைக்கும். பார்லிஜி சக்திமானு நீங்கள் நினைக்காதீங்க, அது வேற இது வேற, புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பாமல் நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மழையே வராது. இந்த மாதிரி நீங்கள் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறனால மழை வர மாட்டேங்குது. இப்போ நாங்கள் எதோ உதவி பண்ணலான்னு நாங்கள் வந்து மந்திரத்தோடு வந்து மழை பெய்ய வைக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் எங்களையும் கேள்வி கேட்குறீங்க. மழை வரலன்னா என்ன கேட்காதீங்கப்பா. தயவுசெய்து மாதம் மாதம் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கண்டென்ட் கொடுப்பீங்க மட்டும் நம்பிக்கை இருக்குது. நன்றி, சரி.